சென்ற வார எபிசோட்ல பாசமலர் உச்சகட்ட காட்சி படப்பிடிப்பின் போது நடந்த நிகழ்வின் தொடர்ச்சியாக அமடி கண்ணீர் வரத்துக்கு கிளிசரின் வேணுமா என்று நடிகர் திலகம் சாவித்திரியை பார்த்து கேட்க வேணாம் அவர் டைலாக்லயே ஆசிட் இருக்கு அது போதும் என்றார் சாவித்திரி ரெடி என்றார் சிவாஜி ஸ்டார்ட் என்றார் பீம்சிங் கிளாப் என்றார் கேமராமேன் விட்டல் ராவ் ஆக்ஷன் என்ற பீம்சிங்கின் குரல் சிவாஜி சாவித்திரி இருவரும் வசனம் பேசி சோகரசத்தை பிழிந்தனர் ஒரே கண்ணீர் மயம் பீம்சிங் தன் கையிலேயே கைக்குட்டையை மடித்து வைத்துக்கொண்டு அவ்வப்போது கண்களை துடைத்துக் கொண்டார் கேமராமேன் கலங்கிய கண்களுடன் கேமரா லென்ஸ் வழியே சரியாக பார்க்க முடியாமல் தடுமாறி தவித்தார் ஷார்ட் பை ஷார்ட்டாக ஷூட்டிங் தொடர்ந்தது ஒவ்வொரு ஷாட் முடிந்து டைரக்டர் கட் சொன்னதும் சாவித்திரி ஆரூர்தாஸை பார்த்து சரியாக இருக்கிறதா என்ற பொருளில் தலையசைத்து சைகையால் கேட்பார் உடனே அவனும் பதிலுக்கு சரி என்று சைகை செய்வார் அண்ணனின் பார்வை போய்விட்டதை அறிந்த தங்கை அழுது கொண்டே கூறும் வசனங்கள் கொண்ட ஷாட் வந்தது கேமராவின் உள்ளே பிலிம் சுழல ஆரம்பித்தது அண்ணனும் தங்கையும் அழுது பேசி முடித்தார்கள் பீம்சிங் கட் சொன்னார் சாவித்திரி ஆரூர்தாஸை பார்த்து தலையசைப்பால் கேட்டார் அவர் கனநேரம் தாமதித்து தயங்கி தலையசைத்தார் சாவித்திரி அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டார் ஆரூர்தாஸை அருகில் அழைத்து ஏன் ஒரு மாதிரியா தலையசைக்கிறீங்க சரியா இல்லையா சரியா இருந்துச்சு ஆனா வசனம் மாறி போச்சு என்றார் ஆரூர்தாஸ் இல்லையே நான் சரியா தானே சொன்னேன் என்றார் சாவித்திரி இல்ல வைரம் போல ஜொலிச்சு வைரிகளையும் வசீகரிக்க கூடிய இந்த வரியில வைரிகளைங்கிறதுக்கு பதிலா விரோதிகளைன்னு சொல்லிட்டீங்க என்றார் ஆரூர்தாஸ் உடனே சிவாஜி குறுக்கிட்டு ஆமாமா விரோதிகளைன்னு தான் சொன்னேன் அம்மாடி ஆரூரான் பேச்சு தமிழை கூட ஓசை நயத்தோடு எழுதுவான் உனக்கும் தான் தெரியும்ல பரவாயில்ல ஏன்பா மத்தபடி எமோஷன் எல்லாம் நல்லா இருந்ததா ரொம்ப நல்லா இருந்தது என்றார் ஆரூர்தாஸ் பின்னென்ன வைரி விரோதி ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தானே பீம்பாய் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஓகேயா என்று கேட்டார் சிவாஜி ஓகே நெக்ஸ்ட் ஷாட் போகலாம் என்றார் பீம்சிங் இல்ல இந்த தடவை சரியா சொல்லிடுறேன் அது நல்ல டைலாக் ஒன் மோர் டேக் பிளீஸ் என்று கேட்டார் சாவித்ரி ரைட்மா ஒன் மோர் டேக் என்றார் பீம்சிங் மீண்டும் அதே ஷாட் அதே வசனம் வைரிகளை என்ற வார்த்தையை சாவித்ரி சரியாக சொல்லி வசனத்தை சரியாக பேசினார் ஆனால் போன டேக்கில் அவர் பேசிய அந்த முறை அந்த உணர்ச்சி பிரவாகம் இந்த டேக்கில் அவ்வளவு நிறைவாக வரவில்லை அதற்கு காரணம் வசனத்தின் மீது அவர் கவனம் அதிகமாக சென்று விட்டதுதான் விடுபட்ட அந்த வார்த்தையை சரியாக சொல்ல வேண்டும் என்ற நினைவு அவரது நடிப்பின் எடையை சற்று குறைத்து விட்டது ஆனால் ஷாட் ஓகே ஆகிவிட்டது ஆரூர்தாஸ் பீம்சிங்கை பார்த்தார் அவர் இவரை பார்த்தார் சரியில்லை என்று தலையசைத்தார் ஆரூர்தாஸ் பீம்சிங் அதை ஏற்றுக்கொண்டார் அதே சமயம் சிவாஜி ஓகேவா என்று கேட்டார் அதற்கு பீம்சிங் டைலாக் எல்லாம் ஓகே ஆனா போன டேக்ல வந்த எமோஷன் இந்த டேக்ல வரல அதுக்கு காரணம் டைலாக் கான்சென்ட்ரேஷன் என்றார் பீம்சிங் அப்போ அந்த மொத டேக்கே வச்சுக்கோங்க என்று சொன்ன சிவாஜி சாவித்திரியிடம் அம்மாடி பரவாயில்ல அதையே வச்சுக்கலாம் சரிதானே பதில் எதுவும் சொல்லாமல் சாவித்திரி தன் இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு அழுதார் அந்த அழுகையின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட ஆரூர்தாஸ் அவர் அருகில் சென்று இதுக்கு போய் அழுறீங்களே படத்துல பாருங்க ஃபர்ஸ்ட் ஷாட் ரொம்ப நல்லா வந்திருக்கு என்று அன்புடன் அவர் தோளில் தட்டி கொடுத்து ஆறுதல் கூறிவிட்டு அடுத்த ஷாட்டுக்கான வசனத்தை சொல்ல ஆரம்பித்தார் பதில் எதுவுமே பேசாமல் மௌனமாக அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டார் சாவித்திரி கண்ணங்களில் வழிந்தோடிய கண்ணீரை துடைத்துக் கொள்ளவில்லை ஏனென்றால் அடுத்த ஷாட்டுக்கு அந்த இயற்கை கண்ணீர் தேவை என்பது அவருக்கு தெரியும் திரைப்படத்தை வசனகர்த்தாவாக எனது நீண்ட நெடுங்கால அனுபவத்தில் எத்தனையோ படங்களுக்கு எழுதி எத்தனையோ நடிகர் நடிகைகள் நடித்ததில் வசனத்தில் ஒரே ஒரு வார்த்தை தன்னை அறியாமல் மாறிப்போனதற்காக வருந்தி கண்ணீர் விட்டு அழுத ஒரே நடிகை என் நேசத்துக்குரிய பாசமலர் சாவித்திரி மட்டும்தான் என்பதை குறிப்பிட்டுள்ளார் ஆரூர்தாஸ் என்ன ஐக்கியம் என்ன தொழில் பக்தி எவ்வளவு ஈடுபாடு எவ்வளவு அக்கறை அதனால்தான் 55 ஆண்டுகளுக்கு முன்பே அன்றைய நடிகர்களில் சிவாஜி கணேசனும் நடிகைகளில் சாவித்திரியும் இரு திலகங்களாக திகழ்ந்தனர் நடிப்பில் அதன் துடிப்பில் எந்த படத்திலும் எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் தங்களை தாங்களே சமரசம் செய்து கொள்ள விரும்பாத அந்த இரு திலகங்களையும் சில சமயங்களில் நம் வழிக்கு கொண்டு வந்து வேலை வாங்குவது என்பது சாமானிய காரியமல்ல என்பதை தன் அனுபவத்தில் குறிப்பிடுகிறார் ஆரூர்தாஸ் உச்சகட்ட காட்சியின் இறுதியில் ஜெமினி கணேசன் ராஜு என்று கத்திக்கொண்டு உள்ளே வந்து பார்ப்பாரே அப்பொழுது சிவாஜியும் சாவித்திரியும் உண்மையிலேயே இறந்து கிடந்தனர் அப்படித்தான் எங்கள் கண்களுக்கு தோன்றியது அவர்களின் இமைகள் இம்மி அளவு கூட அசையவில்லை
படப்பிடிப்பில் நின்று நேரில் பார்த்த எங்களுக்கு மட்டுமல்ல தியேட்டரில் படம் பார்த்தவர்களுக்கும் அப்படித்தான் தோன்றியது. அதனால்தான் படம் முடிந்து வெளியே வந்த மக்கள் அத்தனை பேரும் கண்ணீரும் கம்பளையுமாக வந்ததை தியேட்டர்களின் வாசலில் நின்று நேரிலேயே கண்டு நெகிழ்ந்து போனார் ஆரூர்தாஸ். 17,000 அடிகள் நீளம் கொண்ட பாசமலர் படத்தின் மொத்த காட்சிகளும் சேர்ந்து வந்து அந்த கைவீசம்மா கைவீசு உச்சகட்ட காட்சியில் சங்கமித்து மக்களை ஒரு உலுக்கு உலுக்கிவிட்டது. அவர்கள் உள்ளம் உடைந்து உருகி அழுதார்கள். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குறிஞ்சிப்பூ மலர்கிறது. ஆனால் சாகசமிக்க சாதனையாளர்கள் 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் பிறப்பார்கள். அவர்களில் இருவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நடிகையர் திலகம் சாவித்ரி. அவர்கள் விட்டு சென்ற அந்த அரியணை இன்றளவும் வேறு யாரும் அமர்வாரின்றி காலியாகவே இருக்கிறது. நாம ரெண்டு பேரும் சின்ன குழந்தைகளாவே இருந்திருக்க கூடாது. கடந்த கால சம்பவங்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வருதும்மா. அப்ப உனக்கு 1 வயசு, சின்ன குழந்தை, எனக்கு 10 வயசு. நீ அழுதுகிட்டே இருப்ப, உன்னையும் மடியில தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு, முட்டாய் வாங்கலாம் கைவீசு.